கே அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று காரணமாகவும் பொருளாதார தேக்க நிலையினாலும் மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கலால் வரி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒன்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளாக இருந்தது என்றும் தற்போது முப்பத்தி இரண்டு ரூபாய் தொன்னூறு காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதேபோல போல ஒரு லிட்டர் டீசலுக்கு கலால் வரி மூன்று ரூபாய் ஐம்பத்தாறு காசுகளில் இருந்து முப்பத்தோரு ரூபாய் எண்பது காசுகள் என கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் மீது கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய விலை உயர்வினால் போக்குவரத்து கட்டணம் உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் இத்தகைய மக்கள் விரோத நடவடிக்கையை எதிர்த்து மக்கள் நலனில் அக்கறை உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரண்டு போராடுவதன் மூலமே மக்களின் பாதிப்புகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கே எஸ் அழகிரி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்